எந்த சமுதாயத்தில் சாப்பாட்டை காவல் நிலையத்தில் அவருடைய உறவினருக்காக ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு அனுமதி கொடுத்து அந்த வெரிஃபிகேஷனுக்கு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா 3000 காசு கொடுக்கணும்னா அந்த காவல் நிலைய ஹெட் கான்ஸ்டபிள் கேட்குற 3000 இது எதுக்கு நான் கொடுக்கணும் எங்ககிட்ட தான் வெரிஃபிகேஷன் ப்ரூஃப் எல்லாமே இருக்குன்றது இன்ஸ்பெக்டரும் அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரும் 3000 வாங்கினாதான் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க யாராக இருந்தாலும் அப்படின்னு கேட்குறேன் உடனே நான் ஒரு வழக்கறிஞர் எங்கேயுமே பண்ணிங்கன்னா குடும்பத்தினருக்கு என்ன மாதிரி ஒரு உதவி பண்ணிக்கிறதா யாருக்கு வேணாலும் இவர் என்ன பண்ணார் உத்தரராஜன் அவருடைய உயர் அதிகாரியை பார்க்கலாம்னு சொல்லி எஸ்பி ஆஃபீஸ் போய் கேட்குறேன் அப்படி ஒன்றுமே தேவையில்லை இப்போ ஆதார் கார்டை காட்டுற போது வெரிஃபிகேஷன் பண்ணுறதுமே தேவையில்லை சரி ஓகே நீங்கள் அதை போக உங்களை கொடுக்க சொல்கிறேன் எஸ்பி ஆஃபீஸில் சொல்கிறாங்க அதை நம்பி இவரும் காவல்துறைக்கு போயிட்டு திருப்பி அவர் கேட்ட கேட்குறாங்க எஸ்பி ஆஃபீஸில் பார்த்துங்க நீங்கள் வந்து கொடுக்க சொன்னாங்கன்னு அந்த நேரத்தில் வந்து எஸ்ஐ என்ன பண்ணுறேன் யார் இவ்வளோ வேறு வந்து நம்மளே இது பண்ணிவிடுங்க வழக்கறிஞர் வழக்கறிஞர் பண்ணுவியாடான்னு சொல்லிட்டு வழக்கறிஞரையும் அவருடைய அண்ணனையும் ரெண்டு பேரையும் தாக்கி உங்களுக்கு பாஸ்போர்ட்டே தர முடியாது என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க உடனே அங்கேருந்து தப்பிச்சா போகிற வீட்டு தப்பிச்சு வெளியே வந்த முத்துராஜன் அவர் என்ன பண்ணாரு ஆன்லைன் மூலயமா கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி அவங்க தாக்கியிருக்காங்க வழக்கறிஞர் புரிய வந்து மணி கேவலமாக பேசியிருக்காங்க சாதி புரிய பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமை நடந்ததுன்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எஸ்பி ஆஃபீஸ் வந்து என்ன பண்ண ஒரு என்கொயரி ஆஃபீஸர் ஒருத்தர் கண்டக்ட் பண்ண ரவீந்திரன் அந்த என்கொயரி ஆஃபீஸர் என்ன பண்ணார் அவரே மறக்கிறார் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா உங்களை நான் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் உங்களை நான் எஃப்ஐஆர் போடுவேன் நாலு பேர் ஒரு ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆகும் சொல்லி ஒரு வழக்கறிஞரையும் இவங்க மிரட்டுறாங்க மிரட்டின உடனே அவர் வேறு வழி தெரியாமல் நீதிமன்றத்தில் டேரெக்டாக சிஆர்பிசி 200 அவர் ஃபைல் பண்ணுறாரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணது அதுங்க என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா பிரேமா பேசி இருக்குது இந்த கம்ப்ளைண்ட்டில் என்கொயரி கண்டக்ட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு அப்போ அந்த ரவீந்திரன் அதே ரவீந்திரன் திருப்பி என்கொயரி ஆஃபீஸராக வந்து என்ன பண்ணாருன்னா இதில் ஒன்றுமே இல்லை மூதாந்திரமே இல்லை இந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லி ஒரு போஸ்ட் ரிப்போர்ட் போட்டு போஸ்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க